Hi friends, welcome. Selva Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல YouTubeல monetization policy plus YouTube partner program policy இது ரெண்டுலயுமே புதிய அப்டேட் வந்திருக்கு. செப்டம்பர் மாசத்துக்கான அப்டேட் தான் ஃபுல்லா வந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அப்டேட் கொடுப்பாங்க. பிளஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, 10,000 சப்ஸ்கிரைபர் கடந்து இருந்தாதான் வந்து monetization எலிஜிபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்லாம் ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தறலாம். ஸ்னிப் டு ஸ்டிச் அப்படிங்கறது ஒரு சூப்பரான சேனல் இருக்கு. தையல் பத்தி எல்லா விஷயம் ஏ டு இசட் எல்லாமே சொல்லி தர்றாங்க. ஸ்டிச்சிங் எனக்கு அதை பத்தி என்னன்னே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனிங், அதாவது ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்ல நீங்க என்னென்ன கத்துக்குவீங்களோ அந்த அளவுக்கு ஏ டு இசட் பேசிக்ல இருந்து ஏ டு இசட் எல்லாமே கத்து தர்றாங்க. ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா கத்து தர்றாங்க. ஒரு சூப்பரான சேனல் அப்படின்னு சொல்லணும். நீங்க மாடர்ன் பிளவுஸா இருக்கட்டும், சுடியா இருக்கட்டும், பட்டு பாவாடை, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சேனல் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப மானிட்டேஷன் பாலிசி அப்படிங்கிறது சின்ன விஷயம்தான். யூடியூப் மானிட்டேஷன் பாலிசிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம். ஆனால் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பாலிசியை நீங்க படிக்கணும் இல்ல நான் படிக்கணும்னாலே ஒரு நாள் ஆகும் ஃபுல்லா நம்ம கத்துக்கிறதுக்கு, அது ஃபுல்லா படிச்சு அதை ஃபாலோ பண்றதுக்கு. ஓகே, மானிட்டேஷன் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. யூடியூப் மானிட்டேஷன் பாலிசினா 4000 வாட்ச் அவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், இதுதான். அது மட்டும் இல்ல, ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆர்கானிக்கா வியூஸ் வந்திருக்கணும், இந்த ஹார்ட்வேர்ஸ்ல எல்லாம் போட்டு வியூஸ் வந்திருக்க கூடாது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மானிட்டேஷன் பாலிசி அப்படின்னு ரொம்ப சின்ன மெத்தட் தான், ரொம்ப சின்ன விஷயம் தான். 10,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்து கிரியேட்டர் இன்சைடர் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. இது யூடியூபோட அபிஷியல் சேனல், யூடியூபே ரன் பண்ணிட்டு இருக்க அபிஷியல் சேனல் தான் கிரியேட்டர் இன்சைடர் அப்படிங்கிற ஒரு சேனல். நாலு வீடியோவுக்கு அந்த சேனல்ல 4 வீடியோக்கு முன்னாடி உள்ள வீடியோ, அதாவது ஒரு வாரத்துக்கு போன வாரம் போட்ட வீடியோ. அந்த வீடியோட டைட்டில் நான் சொல்றேன், வேணா கிரியேட்டர் இன்சைடர் சேனல்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஷார்ட் வீடியோ Q&A அப்படின்னு போட்டு ஒரு டைட்டில் போட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தாங்க, வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோலாம் சொன்னாங்க 10,000 சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க சேனல்ல இந்த இயர் எண்டுக்குள்ள இன்னொரு 10,000 சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படிங்கிற விஷயத்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தாதான் மானிட்டேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு தவறான ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ரீசனே, 10,000 சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது. இந்த மானிட்டேஷன் யூடியூப் மானிட்டேஷன் பாலிசிலையும் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசிலையும் ரெண்டுலையுமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாதாரணமா யூடியூப் மானிட்டேஷன் பாலிசி அப்படின்னு கொடுத்து யூடியூப் ஹெல்ப் பேஜில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க குரோம்ல, இந்த மாதத்துக்கான அப்டேட்டில் வந்து செப்டம்பர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் பெரிய மாறுதல் ஒன்றும் இல்லை யூடியூப் மானிட்டேஷன் பாலிசியில், ஒன்றும் பெரிய அளவில் மாறுதல் இல்லை. ஒரு சில மாறுதல்கள் மட்டும் இருக்கும், என்னென்னு படிச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசியில் அதுவும் செப்டம்பர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க. போன மாதம் அப்டேட் பண்ணது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பெரிய மாறுதல்கள் இல்லை, அதில் ஒரு சில விஷயங்கள் மாறுதலாக இருக்குது. என்ன அப்படின்னா வந்து முன்னாடியெல்லாம் வாய்மொழியாக இருந்தது வந்து இப்போ வந்து கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து உங்களுடைய சேனலில் கரெக்டாக 6 மாதத்துக்கு வீடியோ அப்லோடு பண்ணலாட்டியோ, கம்யூனிட்டி போஸ்டில் போஸ்ட் போடலாட்டியோ, 6 மாதத்துக்கு நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் சில பேர் யூஸ் பண்ணாமே நிறைய பேர் இருப்பீங்க, கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோடு போடலாட்டியோ, வீடியோ போடலாட்டியோ, கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோடு பண்ணலாட்டியோ 6 மாதம் தொடர்ந்து அந்த சேனல் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசிலேருந்து உங்களை நீக்கிடுவோம். அதாவது யூடியூப் மானிட்டேஷன் பாலிசிங்கிறது 4,000 சப்ஸ்கிரைபர், யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசிங்கிறது யூடியூபும் ஆட்சன்ஸும் இணைக்கிறது, அந்த ரெண்டையும் நம்ம இணைக்கிறோம்ல, அதுதான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசி அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து நீங்க 6 மாதம் எதுவுமே போடல அப்படின்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் ரத்து செய்யப்படும். அது இல்லாம ஒரு சில அது சும்மா மேலோட்டமா அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னன்னு படிச்சு பாருங்க. அதுவும் வந்து சாதாரணமா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசி அப்படின்னு போட்டு குரோம்ல சர்ச் பண்ணீங்கனாலே வந்துடும். யூடியூப் ஹெல்ப்ல 2 அப்டேட் தான் வந்திருக்கு. இந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. யாராவது வீடியோலாம் போடாம இருந்தீங்க, கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்ட் எல்லாம் போடாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்டேட்ல போட்டுக்கிட்டே இருங்க. மாசத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க, இல்ல மாசத்துக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்டாவது போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ். யூடியூப் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.